அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம இயல் இரண்டில் பாடறிந்து ஒழுகுதல். ஓகேயா? ஸோ அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இயல் ஒன்றில் வந்து என்ன பார்த்தோம்? கண்ணெனத்தகும் அப்படின்றத பார்த்தோம். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்ற இதில் பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு பாடறிந்து ஒழுகுதல். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் வந்துட்டு பார்க்காதவங்க இயல், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் புக்ஸ் வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க கிளாஸ் போகலாம். ஸோ பாடறிந்த ஒழுகுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லொழுக்க பண்புகளை அறிதல். ஓகேயா? ஒழுகுதல் அப்படின்றது நல்லொழுக்கம். ஸோ தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல், தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல், நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரீகம் பண்பாட்டினை அறிதல், மயங்கொழி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்தல் வந்துட்டு இலக்கணம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற செயல். ஸோ ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாயின் முள்ளியார். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? இயல் ஒன்றில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதுரை பார்த்தோம். அது வந்துட்டு யார் எழுதியிருந்தாங்க? ஔவையார் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆசாரக்கோவை அப்படின்னு ஆசாரக்கோவை பார்க்குறோம். அது வந்துட்டு எழுதியிருக்கிறது பெருவாயின் முள்ளியார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு ஒரு செயல் படிக்கும் பொழுதும், ஒரு ஒரு இயல் இரண்டு ஒன்று மூன்று அப்படின்னு நம்ம போகும் பொழுது, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், சரி யார் எழுதியிருந்தாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு திரும்ப ஒரு தடவை ஒரு ரிமெம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ ஒரு தடவை நம்ம படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டே வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம படித்தது வந்துட்டு மறந்து போயிடும் இல்லையா? ஸோ திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது திரும்ப ஞாபகத்திலேயே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆசாரக்கோவை, நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். ஸோ நல்ல ஒழுக்கமே வந்துட்டு நல்ல மனிதர்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் நல்வாழ்வு வாழ முடியும் அப்படின்றாங்க. ஓகேயா? ஸோ இந்த நோக்கத்துக்காக தான் முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், அறநூல்களை வந்துட்டு நிறைய படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வழி நம்ம நடக்கணும், அறத்தின் வழி நல்லொழுக்கத்தின் வழி நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வந்து நிறைய அறநூல்கள் வந்து படைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேயா? ஸோ நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஓகேயா? ஸோ இதோட பேர் ஆசாரக்கோவை. ஓகேயா? ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 lines கொடுத்துட்டு இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இது எந்த எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை வந்துட்டு பாடலை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து, எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். ஸோ சொல்லும் பொருளும்ல நன்றி அறிதல் அப்படின்றது என்னென்னா, பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்போவுமே எவ்வளோ நாள் ஆனாலும் அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நன்றி மறத்தல் நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவரும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அது மாதிரி நன்றி அறிதல் அப்படின்றது பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. ஸோ அதே அந்த மாதிரி அடுத்ததான் ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல். ஓகேயா? ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக, இப்போ ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே வந்துட்டு சமமாக வந்துட்டு நடத்தணும். அடுத்தது நட்டல். நட்டல் அப்படிங்கிறது நட்பு கொள்ளுதல். நட்பு கொள்கிறது தான் வந்துட்டு நட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க. இப்போ நட்டல் அப்படின்னு கொடுத்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். ஓகே? அதில் நட்பு கொள்ளுதலுக்கு எந்த சொல் மூலமாக நம்ம வந்துட்டு குறிப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும் க்வெஸ்சன் கேட்கலாம். பாடலின் பொருள், பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும்.
ஓகே, பிறர் செஞ்ச உதவியை வந்துட்டு மறக்காமல் இருக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். பிறர் வந்து நமக்கு தீமையே செஞ்சாலும் அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக இனிய சொற்களை பேசுதல். ஓகே, இனிய சொற்களை தான் பேசணும். பிறருக்கு துன்பம் தர சொற்களை வந்து நம்ம பேசக்கூடாது. அடுத்ததாக எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எல்லா உயிருக்கும் வந்துட்டு எந்த ஒரு உயிருக்குமே வந்துட்டு துன்பம் செய்யாமல் இருக்கணும். ஓகே, அடுத்ததாக கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். கல்வி அறிவு பெறுறது ரொம்ப முக்கியம். எல்லோரையும் சமமாக பேணுதல், எல்லாரையுமே வந்துட்டு சமமாக நடத்தணும். ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் சமமாக நடத்தணும் அப்படின்றாங்க. அறிவுடையவராக இருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். நற்பண்புகள் உள்ளவங்களோட போய் நட்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தீய பழக்க வழக்கங்களோடு இருக்கிறவங்க கூட நம்ம வந்து நட்பு பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். இது இந்த எட்டு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நூல்வெளி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர். கயத்தூர்ன்ற ஊரில் தான் இவர் வந்துட்டு பிறந்திருக்காரு. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது என்னென்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அதுதான் வந்து ஆசார ஒரு கோவை அப்படின்னா என்ன சொல்லுவோம், கோர்வையாக ஒரு கோர்வையாக இருக்கிறது. ஓகே, கோவை எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் வந்துட்டு கோவை. ஸோ ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஸோ புக் பேக் க்வெஸ்சன். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், என்ன வரும்? கடுஞ்சொல் பேசுவேன், இன்சொல் பேசுவேன், வன்சொல் பேசுவேன், கொடுஞ்சொல் பேசுவேன். என்ன 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 பேசணும்? இன்சொல் தான் பேசணும். ஓகேயா, ஸோ பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னது? பொறை. பொறையுடைமை சொல்கிறாங்கள்ல, பொறுத்து கொள்ளுதல், அதுதான் பொறையுடைமை. அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை. பொறை பிளஸ் உடைமை. ஓகேயா, ஸோ எப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு வார்த்தையை பிரித்து ரெண்டாக பிரித்து எழுதும் பொழுது பொருள் தரதா இருக்கணும். ஓகேயா, ஸோ ஒரு சொல்லை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா அது பொருளுடையதாக இருக்கணும். இந்த ஒரு இது வந்துட்டு ஒரு பொருள், இது வந்து ஒரு பொருள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சொல்லை பிரித்து எழுத முடியும். ஸோ அது மாதிரி இதை இப்போது சேர்த்து எழுதுக, பிரித்து ரெண்டுமே சேம், கிட்டத்தட்ட சேம் தான். நம்ம இதை வந்துட்டு இதை வந்து கொடுத்து பிரிச்சு எழுதுங்கன்னு கேட்பாங்க, இல்லைனா இதை கொடுத்து சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதோடைய பொருள் தெரிஞ்சு நம்ம படிக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு தாலாட்டு பாடல். ஓகேயா, ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடியுது. சொல்லும் பொருளும் நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை. ஓகேயா, பார் அப்படின்னா உலகம், பார் போற்றும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ பார் அப்படின்னா உலகம், பண் அப்படின்னா இசை, பண் இசைத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பண்ணுங்கிறது இசை, இழைத்து அப்படின்னா பதித்து.
ஓகேயா? அடுத்த தொகைச்சொற்களின் விளக்கம். முத்தேன் அப்படின்னா முத்தேனோ அப்படின்லாம் சொல்கிறாங்களா, முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இது மூணையும் சேர்த்தது சேர்ந்தது தான் வந்துட்டு முத்தேன் அப்படின்றாங்க. அடுத்தது முக்கனி, மாப்பலா, வாழை உங்களுக்கு தெரியும். முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகம். ஓகே, நெக்ஸ்ட் பாடலின் பொருள். தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கனியோ, குளம்பெட்டி அணைக்கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தலாட்டு பாடலில் பாடியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ நூல்வெளி, இது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான். இதை வந்துட்டு யாருடைய பேரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, வாய்மொழி இலக்கியத்தில் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தால் என்பது நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. தால் ப்ளஸ் ஆட்டு. ஓகே, தால் ப்ளஸ் ஆட்டு தான் தாலாட்டு. ஸோ இது எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாலாட்டுங்கிறது தால் ப்ளஸ் ஆட்டு, தாளை இசைத்து அசைத்து பாடுவது. ஓகேயா? குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாட்டு இசைத்து அப்படின்னா என்னது? பாட்டு ப்ளஸ் இசைத்து, இதோட சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது வந்துட்டு பாட்டு ப்ளஸ் இசைத்து. ஓகேயா? பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உரங்கு, கண் உரங்கு. ஸோ இது நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கண்ணு ப்ளஸ் உரங்கு அப்படின் கண்ணுரங்கு வரும். இங்கேயே வந்துட்டு இந்த கண் ப்ளஸ் ஊங்கிறது கண்ணு அப்படின்னு வந்துட்டு வந்துடும். கண் சேர்ந்து கண்ணுரங்கு, உரங்கோடு சேர்ந்துடும் அது. ஸோ கண்ணுரங்கு அப்படின்னு தான் வரும். வாழை இலை, வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. ஓகேயா? ஸோ இதுதான் வந்துட்டு வரும். அடுத்தது கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. ஓகேயா? கை அமர்த்தி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? கையை அமர்த்தி, கை அமர்த்தி இந்த இதெல்லாம் வந்துட்டு வராது, கை அமர்த்தி அப்படிங்கிறது தான் வரும். உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்த அப்படின்னா என்னது? தோன்றிய அப்படின்றது தான் வந்துட்டு மீனிங். ஓகேயா? ஸோ நம்ம எதிர்ச்சொல் தான் வந்துட்டு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு எதிர்ச்சொல் என்னென்னா மறைந்த, உதித்த உதிக்கிறது தோன்றுறது, அதுவே வந்து மறைகிறது தான் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு. அடுத்ததான் நம்ம தமிழர் பெருவிழா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழர் பெருவிழா அப்படின்னாலே நமக்கு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பெருவிழா தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். பொங்கல் திருவிழா தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது. தமிழர் திருவிழாவாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அதை இந்த அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும், தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழா பற்றி அறிவோம் வாருங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. ஓகேயா? தமிழர்கள் கொண்டாடுற விழாவிலேயே சிறப்பானது வந்துட்டு பொங்கல் விழா தான். ஓகேயா? ஸோ அது வந்துட்டு தமிழர் திருநாள் அப்படின்னு வந்துட்டு போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆழித்திங்களில் விதைப்பர், தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர், தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்கிற வகையில் தான் வந்துட்டு இந்த பொங்கல் விழா. நம்ம வந்துட்டு பொங்கல் செஞ்சு எங்கே யாருக்கு படைப்போம்? கதிரவனுக்கு தான் வந்துட்டு நன்றி கூறுற விதமாக நம்ம வந்து பொங்கல் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு படைப்போம் இல்லையா? ஸோ உழவர்கள் ஆடித்திங்களில் வந்துட்டு விதைப்பாங்க, தைத்திங்களில் வந்து அறுவடை செய்கிறாங்க. ஸோ அறுவடை செய்து அந்த தைத்திங்கள் முதல் நாளில் தான் வந்து பொங்கல் இட்டு புத்தரிசி பொங்கல் இட்டு நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணுறோம்.
இத்திருவிழாவை தான் வந்துட்டு என்னது அறுவடை திருவிழா அப்படின்னும் சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அந்த நாளில் வந்து இயற்கை அன்னை வந்து பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு எத்தனை பேர் பாருங்கள், அறுவடை திருவிழா, அடுத்ததாக உழவர் திருநாள் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஓகேயா? ஸோ வந்து ஃபஸ்ட் டே வந்து பொங்கல், அடுத்தது வந்துட்டு மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் கன்னிப்பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாளும் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாதிரியான நிறைய போட்டிகள்லாம் வச்சு வந்துட்டு திருவிழாவாக கொண்டாடுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வேறு வேறு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்துதான் போகி திருநாள். இப்போ வந்துட்டு வரிசையாக நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். ஓகேயா? போகி திருநாள், போகி திருநாள் அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும், பழையச வந்துட்டு வெளியேற்றிட்டு புதியன புகுதல், புதுமையான விஷயங்களை வந்து புகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எது அப்படின்னு எந்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் நூற்பாலில் 462 வரிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. ஓகேயா? வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போக்கி அப்படின்னு பேர். அதுதான் வந்து போகி திருநாள். ஓகேயா? பயனற்ற பொருட்கள் எல்லாம் நீக்கி வீட்டை வந்து தூய்மை செய்கிறாங்க. ஸோ அந்த விழா தான் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். மார்கழி மாதத்துடைய இறுதி நாளில் தான் நம்ம வந்து இதை கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த நாள் தை 1 தான் வந்து உழவர் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததான் பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ணக் கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். ஸோ பொங்கல் பொங்கி பெருகி வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அதாவது பொங்கல்ங்கிறதுக்கு பொங்கி பெருகி வருவது அப்படின்றது தான் பொருள்லாமா. ஓகேயா? ஸோ அது பொங்கல் பொங்கி வர வேலையில் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஆரவாரம் செய்வோம்ல, பொங்கல் வந்துட்டு பொங்கி வழிகிற டைமில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அது வந்து மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் வந்து பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் வந்து சாதாரணமாக பொங்கலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தும். பொங்கல் வந்துட்டு செய்கிறோம்ல, வீடு குடி போகிறதுக்கு, பால் காய்ச்சிரும், அந்த டைம்லலாம் வந்துட்டு பொங்கல் வந்து செய்வோம் இல்லையா? ஸோ அது வந்து பொங்கல் பொங்கி வர்றது மாதிரி வாழ்வில் மகிழ்ச்சி பெருகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொங்கல் வந்துட்டு செய்கிறாங்க. ஓகேயா? ஸோ பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய் பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விளைச்சலுக்கு காரணமான கதிரவன் இருக்கிறதுனால தான் விளைச்சல் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கதிரவன் தான் வந்துட்டு நம்ம முக்கியமாக நம்ம வணங்கி மகிழ்கிறோம் அந்த நாளில். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2 நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு தொடங்கப்படுகிறது. அதுக்கப்புறமா தை 2 நாள் வந்துட்டு என்னது திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டுப்பொங்கல், பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்று சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஓகேயா? ஸோ அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல். ஓகேயா? மாடுகள் வந்து உழவர்களுடைய செல்வமாக மதிக்கப்படுகிறது. ஓகேயா? ஸோ மாடுன்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு அப்படின்றாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம்ங்கிற பொருளும் உண்டு. ஸோ உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் வந்துட்டு விளங்குது அப்படின்றாங்க.
அவற்றுக்கு நன்றி சொல்லும் வகையில் தான் வந்துட்டு நம்ம மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் மாட்டுப்பொங்கல் வந்துட்டு கொண்டாடுறோம். ஸோ மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர், பூவும் தழையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு மாடுகளை வந்து குளிக்க வச்சு அதோடைய கொம்புகளுக்கு வந்து வண்ணங்கள் தீட்டி கழுத்தில் வந்துட்டு மாலை அணிவிச்சு ஸோ அந்த மணிகள்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ பூ தழையெல்லாம் கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவாங்க. பொங்கல் தேங்காய் பழங்கள் வெட்டில பாக்கு வச்சு அதுக்கு படைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு படைக்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு மஞ்சு விரட்டு. சில ஊரில் வந்துட்டு அன்னைக்கு நாள்லேயோ இல்லை அடுத்தடுத்த நாள்லேயோ வந்துட்டு மஞ்சு விரட்டு நடக்குது அப்படின்றாங்க. மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு தான் வந்துட்டு மஞ்சு விரட்டு இல்லையா. ஸோ இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்ற பெயர்களில் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். உலக எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். ஓகே, மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வந்து காணும் பொங்கல். அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நம்ம அந்த பொழுதை வந்துட்டு கழிக்கிறோம். எங்கேயாவது வெளியில் வெளியிடங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம அந்த நாளை வந்துட்டு கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து தெரிந்து கொள்ளும் அறுவடை திருநாள் வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயரில் கொண்டாடப்படுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த நாலு ஸ்டேட்டில் வந்துட்டு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரிங்கிற பெயரில் கொண்டாடப்படுது. ஓகே, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தராயன்கிற பெயரில் கொண்டாடுறாங்க. ஓகே, மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். பஞ்சாப்னா லோரி, இந்த நான்கு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு மகர சங்கராந்தி, அப்புறம் குஜராத், ராஜஸ்தான்கிற இடத்துக்கு வந்துட்டு உத்தராயன். ஓகே, ஸோ இது வந்துட்டு படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக புக் பேக்கு. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். கதிர் முற்றியதுங்கிறது நெல்லாயிடுச்சு, நெல்லானதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க. ஓகே, ஸோ அது வந்து முற்றிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் அறுவடை செய்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு வராது, உரமிடுதல், நடவு, களை எடுத்தல் இதெல்லாம் வந்துட்டு வராது. அறுவடை செய்கிறது, அறுவடை காலம் வந்ததும் அறுவடை செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். மாவிலை தோரணம் அப்படின்னே சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்போ என்ன வரும், தோரணம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மாற்றிட்டு அலங்கார வளைவு அப்படின்லாம் இது பண்ணாதீங்க, மாவிலையால் தோரணம் தான் கட்டுவாங்க. பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. ஓகே, பழையன கழிதலும் என்ன பார்த்தோம், அங்கே பார்த்தோம் இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகே, அடுத்ததான் பச்சை பசியல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். கண்டிப்பாக இன்பம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக துன்பம் தான் வரணும். பச்சை பசியல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு மனம் கவரும் மாமல்லபுரம். இந்த லெசனில் வந்துட்டு மாமல்லபுரத்தினை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போம், வாருங்கள்.
ஸோ இதுதான் மாமல்லபுரம். ஓகே, மாமல்லபுரத்தில் ஒரு பகுதியை தான் காட்டியிருக்காங்க. ஸோ கயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு கனவு காணுவாள். கனவு ஒரு அரசருடைய பேசுகிற மாதிரி வந்துட்டு கனவு காணும், மாமல்லன் கூட பேசுகிற மாதிரி ஒரு கனவு காணுவாள். ஸோ அந்த கனவு கண்டு அவங்க அந்த மன்னர் கூட கயல் வந்துட்டு பேசுகிற அந்த உரையாடல் தான் வந்து லெசனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி மன்னர் வந்து இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இந்த லெசன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆகாது. படிக்கிறேன் கேளுங்க. ஓகே, ஸோ ஒரு இடையில இடையில வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது, கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது, நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது, கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே, இதை பற்றி யாரிடம் கேட்பது என்று திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரைப் போல இருந்தார். இவர் யாராக இருக்கும், சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போர் உள்ளீர்கள், தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் பல்லவ மன்னன், என் பெயர் நரசிம்மவர்மன், நான் மற்போரில் சிறந்தவன், அதனால் எனக்கு மாமல்லன் என்றும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார். ஐயா என் பெயர் ம தி கயல். மதி கயல் என்று இரண்டு பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, ம தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துகள். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளேன். ஸோ பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் தான் வந்துட்டு அவ வந்து மீட் பண்ணுறா, கயல் வந்து மீட் பண்ணுறா. ஸோ அவ அந்த நரசிம்மவர்மன் வந்துட்டு மற்போரில் சிறந்தவன். மற்போர் அப்படின்னா என்னென்னா மல்யுத்தம், கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் மல்யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு மல்யுத்தம், அதாவது மற்போர். மாமல்லன் என்னும் சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. ஓகேயா, ஸோ அடுத்தது அவள் பெயரை கேட்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, அப்படியா மகிழ்ச்சி, இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றாள் கயல். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல், ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் இது. ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இதனை ரதக்கோவில் என்றும் அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். ஓகேயா, ஸோ கயல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். ஓகேயா, இந்த ரதம் போன்ற இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்துட்டு ரதக்கோயில்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ரதக்கோயில்னு சொல்கிறாங்க. 5 இருக்கிறதுனால இதை வந்து பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா, வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல், நான் 7 நூற்றாண்டை சேர்ந்தவன். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கேயே இருந்த பாறைகளில் தான் இவற்றை உருவாக்கினோம். இப்போ மாமல்லபுரம் போனீங்க அப்படின்னா அதில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஓகே, ஸோ இந்த இடம்லாம் வந்துட்டு மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டும் அல்ல, இரண்டை மட்டும் அல்ல, அங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டாள் கயல்.
ஆமாம் கையல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்றால் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார். ஸோ அவர் அழைச்சிட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களைக் கண்டு கயல் வியந்து போனால், ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளது என்றாள். ஓகே, ஸோ இங்கே தான் வந்துட்டு அர்ஜுனன் வந்து தவம் புரிகிற மாதிரியான ஒரு சிலையும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சிலை அந்த இடத்த தான் வந்துட்டு அர்ஜுனன் தபசு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆம் கயல், இவற்றிற்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். ஸோ இதுக்கு வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள், ஒரு இடத்துல ஒரு இந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு புடைப்பு புடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பெயர். ஓகே, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பாறையில் இதை வந்துட்டு புடைப்பு சிற்பங்களாக இதை வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அர்ஜுனன் தபசுங்கிற இடம் வந்து அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி தான் வந்துட்டு அங்கே அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லி அந்த இடம் அந்த பாறைக்கு தான் வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த 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 இடம் இதுக்கு வந்துட்டு பகீரதன் தவம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இதை கொடு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இது மாதிரி கொடுத்து நம்ம கேட்கலாம், பகீரதன் தவம். ஓகே, அர்ஜுனன் தவம் தான் அர்ஜுனன் தபசு, இதுக்கு இன்னொரு பெயர் வந்துட்டு பகீரதன் தவம். அப்படியா, இந்த இடத்தில் இரண்டு பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வருவது போல் தடம் தெரிகிறதே. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு உள்ளது. மழைக்காலத்தில் இதன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும். அப்பொழுது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போல இருக்கும் என்றார் மாமல்லர். ஓகே, ஸோ ரெண்டு பாறைக்கு இடையில வந்துட்டு நீர் வடிந்து வர மாதிரி ஒரு தடம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நீர் இதன் வழியாக பாய்ந்து வருதாமா. ஸோ அந்த அது வந்துட்டு உண்மையிலேயே அது வந்து ஓடி வர்றது வந்துட்டு ஆகாய கங்கை வந்துட்டு அதாவது கங்கை வந்து ஓடி வர்றது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஆகாய கங்கை. இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல், இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டால் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஓகே, சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்துட்டு மாமல்லபுரம். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எப்போவுமே இதை தெரிந்து தெளிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. கயல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன் என்று உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒன்று ஒற்றுமை உள்ளதே என கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்துவிட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள். ஓகே, ஸோ மாமல்லன் அவருடைய பெயரை தான் வந்துட்டு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதை எப்படி சொல்கிறோன்னா மகாபலிபுரம் அப்படின்னும் சொல்கிறோம். உங்களை சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல், உன்னோடு பேசிக் கொண்டிருந்தால் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, மங்கை திருநாவுக்கரசு கயல்.
அப்போது கயல் எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண்விழித்தாள் கயல். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூட செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன், அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழுடன் சுற்றுலா செல்ல தயாரானாள் கயல். ஓகேயா? ஸோ கனவு கண்டது தான் வந்துட்டு இங்கே லெசனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மன்னர், அந்த மாமல்லன்ற மன்னர் கூட அவர் பேசின மாதிரி. ஸோ இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சிரம் அப்படின்னா வந்துட்டு தலை தான் வந்துட்டு, அதாவது தலையை தான் வந்து நம்ம சிரம் அப்படின்னு சொல்லுவோம். இலைக்கு வேறு பெயர் வந்துட்டு தழை. ஓகேயா? தலை கிடையாது, தழை. ஓகேயா? ஸோ இது தலை, இது தழை. வண்டி இழுப்பது காளை. காளை தான் வந்துட்டு வண்டி இழுத்துட்டு போகும். கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும், இந்த மனம் தான் வரணும். புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஓகேயா? ஸோ பின்னாடி சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் இருந்துச்சுன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கலைச்சொல் அறிவோம்ல, வெல்கம் அப்படின்றது நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், சில்லுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சிப்ஸ் இங்கிலீஷில். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்றது ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை, டிஃபன் சிற்றுண்டி. ஸோ அடுத்ததாக திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு குரல், மூணு குரல், நான்கு குரல் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து, விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா, மருந்தெனினும் வேண்ட பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. விருந்தினர் நம்ம வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து அமிழ்தமாகவே இருந்தாலும் அது அவங்களுக்கு கொடுக்காமல் நம்ம வந்துட்டு சாப்பிடக்கூடாது. ஓகேயா? மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து, நோக்கக்குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இப்போ விருந்தினர் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து முகமலர்ச்சியோடு வரவேற்கணும். ஓகேயா? ஸோ அவங்கள்ட்ட நல்ல முறையில் பேசி பழகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போது அவங்க வந்தது பிடிக்கலங்கிற மாதிரி நம்ம முகத்தை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உள்ளம் வந்து வாடிடும். முகம் வாடிச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து உள்ளம் வாடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஒருத்தருடைய பொருளை வந்து நம்ம திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தால் நினைக்கிறது கூட தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம திருடுறது தான் தவறு அப்படின்னு இல்லை, உள்ளத்தால் நினைத்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். களவு மூலம் களவாடி சேர்க்கிற செல்வம் வந்து நிறைய சேருது அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது வந்து கடைசியாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? முடிவில் வந்துட்டு அது அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். நம்மளுடைய ஊக்கம் மட்டும்தான் வந்துட்டு நிலையான செல்வமாக நமக்குள்ளேயே இருக்கும், மற்ற எல்லாமே வந்துட்டு நில்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும், அசைவு இலா ஊக்கமுடையான் உழை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். தளராத விடாமுயற்சியோடு இருக்கான் இல்லையா ஒருத்தன், ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஆக்கம்ங்கிறது, அதாவது வளர்ச்சிங்கிறது தானே வழி கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட போயிடுமா. ஸோ அது மாதிரி அந்த இதில் சொல்கிறாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள்.
ஸோ தண்ணீரோட உயரத்துக்கேற்ப நீர்ப்பூக்கள் வந்து வளரும். ஸோ அதோடய தண்ணீருக்கு மேலே தானே அள்ளி தாமரை இதெல்லாம் வந்துட்டு மேலே தானே தெரியும். ஸோ அது மாதிரி அது வளர்றது போல் அந்த ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப நம்ம எந்தளவுக்கு ஊக்கமாக இருக்கமோ அதுக்கு ஏற்ப வந்துட்டு நம்மளுடைய அந்த மனிதர்கள் வந்து உயர்வார்கள், உயர்ச்சியை அடைவார்கள், வளர்ச்சியை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. என்று நம்ம எண்ணுவதை வந்துட்டு உயர்வாகவே எண்ணணுமா. ஸோ எண்ணியது வந்து நடக்கலை அப்படின்னாலும் அந்த எண்ணத்தை வந்து கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கும் அதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எண்ணியதை வந்துட்டு நம்ம உயர்வாக எண்ணி அந்த எண்ணத்தை வந்துட்டு ஒரு எக்ஸாமில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஊக்கத்தை கைவிட்டுறாமல் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அந்த வெற்றியை வந்து அடையலாம். பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. ஸோ நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். எது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு எது நல்லது தீயது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து பயன் இல்லாத ஒரு சொற்களை வந்து பேச மாட்டாங்க, பயனுடைய சொற்களை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுங்க. எது பயன் தருமோ அந்த சொற்களை மட்டும் பேசுங்க, பயன் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த சொற்களை பேசாமையே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திருவள்ளுவர் பற்றி நம்ம நூல்வெளி வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். 6th முதல் பருவத்திலேயே வந்துட்டு திருக்குறள் வந்தது இல்லையா, அப்போயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசனில் வந்து கொடுக்கல. விருந்தினரின் முகம் எப்போது வாடும், எப்பொழுது வந்துட்டு விருந்தினருடைய முகம் வாடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம் முகம் மாறினால், அவங்க வந்தது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம முகம் மாறிச்சு அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்துட்டு வாடிடும், உள்ளம் வந்து வாடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான செல்வம் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பணம் ஏகம் எதுவும் கிடையாது, ஊக்கம் தான் வந்துட்டு நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவதே ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம், உள்ளுவதெல்லாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பயன் ப்ளஸ் இலா என்பது பயனிலா. ஓகேயா, பயனிலா என்பதனை சேர்த்து பயனிலா, பயன் ப்ளஸ் இலா அப்படிங்கிறது வந்துட்டு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம 3 வந்துட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.